கடந்த ஓராண்டில் கள்ள நோட்டுகளின் புழக்கம், குறிப்பாக 500 ரூபாய் நோட்டுகள் வந்து 100%, 2000 ரூபாய் கள்ள நோட்டுகள் வந்து 50% புழக்கத்தில் வந்திருக்கு அப்படின்றத ரிசர்வ் வங்கி அறிக்கையில் பார்க்க முடியுது. இது குறித்து பல அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் மூலமாக பண மதிப்பிழப்பின் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்லாம் பாஜக சொன்னாங்களே, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு சீரியஸான பிரச்சனைன்னு நம்பிக்கிட்டு வந்து மோடி என்ன சொன்னாருனாலும் நான் சொல்கிறேன். அவர் வந்து 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன்னு சொன்னால் வேலையை ஒழிக்க போகிறாருன்னு அர்த்தம். அவர் சொன்ன காலத்தில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 40 கோடியே 80 லட்சம் பேர் பணியில் இருந்தார்கள். பணியில் இருந்தார்கள்ங்கிறது அரசுத்துறை, தனியார் துறை, பொதுத்துறை, தனியார் துறை, ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி, அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி, டெய்லி வேஜஸ், கான்ட்ராக்டர், அவுட் சோர்சிங், இது எல்லாத்துலேயும் சேர்ந்து இருந்தவங்கள நான் சொல்கிறேன், 40 கோடியே 80 லட்சம் பேர். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 37 கோடியே 40 லட்சம் பேர் இருக்காங்க. 3 கோடியே 40 லட்சம் பேர் அப்சல்யூட் டேர்ம்ஸில், நான் பர்சன்டேஜை பேசலை, அப்சல்யூட் டேர்ம்ஸில் காணாமல் போனாங்க. அவர் 2 கோடி வேலை கொடுப்பேன்னு சொன்னால் இன்னும் ஒரு பகுதி வேலை இல்லாமல் போய்விடும், வேலையை குறைப்பார் என்பது தான். எனவே அவர் சொல்கிறதுக்கு நேர் எதிராக தான் நீங்கள் அர்த்தம் எடுக்கணும். அவர் வந்து நான் வந்து விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு விலை கொடுப்பேன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, இப்போ கோதுமையை ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க, சரியா? போன ஆண்டு கோதுமை கொள்முதல் என்பது 4 கோடியே 44 லட்சம் டன்கள் இந்தியாவில். இந்த வருஷமும் அதே அளவுக்கு கொள்முதல் செய்வதற்கு டார்கெட் நிச்சயித்தாங்க. இதுவரை எவ்வளவு ஆயிருக்கு தெரியுமா? 1 கோடியே 70 லட்சம் தான். அதிகபட்சம் போனால் 2 கோடி டன் இவங்கனால் ப்ரொக்யூர் பண்ண முடிஞ்சாலே, கொள்முதல் செய்ய முடிஞ்சாலே பெரிய விஷயம். மீதியெல்லாம் எங்கே போச்சு? உரிய காலத்தில் இவர்கள் கொள்முதல் செய்யாததால் மற்றவங்க கொள்முதல் செஞ்சு அதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்க, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஜூலை எண்டு வரை தான் கொள்முதல் இருக்கும், நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்போதுமே இதுதான் காலம். எனவே அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதே போல் கருப்பு பணம் சம்மந்தமாக அவர் பேசுனதை நம்ம கடந்த காலத்தில் எடுத்து போய் பாருங்கள். 2014 இதில் என்ன இருக்குன்னா, கருப்பு பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட போகிறோம் அப்படின்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்காரு அவர்? எனவே நீங்கள் வந்து அவர் சொன்னார் நீங்கள் கொண்டு வரீங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் டிஜிட்டல் இந்தியா இன்னொரு பக்கத்தில், ஏன்னா பணப்புழக்கத்தை நாங்கள் குறைக்கிறதுக்காக. ஏற்கனவே 2016 18 லட்சம் கோடி பணம் புழக்கத்தில் இருந்ததுன்னா இப்போ 31 லட்சம் கோடி பணம் புழக்கத்தில் விடப்பட்டு இருக்கிறது, சரியா? அப்போ அவர் என்ன சொன்னார், நான் கள்ள நோட்டையெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் கொண்டு வர்றேன்னு சொன்னார். அதுக்கு ஒரு நல்ல பெரிய லாஜிக்கெல்லாம் வேறு சொன்னாங்க. இங்கே வந்து பேங்க்கு கொண்டு வான்னு சொல்லுவோம், செல்லாதுன்னு சொன்னோடனே குறிப்பிட்ட நாளில் பேங்க்கில் கொண்டாந்து கொடுத்துட்டா அதுக்கு காசு வாங்கிக்கலாம்னு சொல்லுவோம். எல்லாரும் வருவாங்க. கள்ள நோட்டு வச்சுருக்கவங்கனாலையும் கருப்பு பணம் வச்சுருக்கவங்கனாலையும் கொண்டு வர முடியாது, எனவே அதெல்லாம் தேங்கி போகும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 4 லட்சம் கோடி தேங்கி போச்சுன்னா அந்த 4 லட்சம் கோடி அரசுக்கு லாபம், ஏன்னா 4 லட்சம் கோடி தாரேன்னா ரிசர்வ் பேங்க் கவர்னர் தானே கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அந்த பணம் வந்து அரசுக்கு ஜிடிபியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்னாங்க. அது இப்போ நடக்கலைன்னு ஆயிடுச்சு இல்லை? 2000 ரூபா நோட்டை அவங்க கொண்டு வரேன்னு சொன்னதே லஞ்சத்தை குறைக்கிறதுக்காகன்னு சொன்னாங்க. 500 ரூபா நோட்டு ஏன் புழக்கத்தில் இருக்குன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதில் அந்த கூட்டமும் அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பிரதமராக மோடி வந்துட்டார்னா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 40 ரூபாயாக அதிகரிச்சிரும் அப்படின்னு அவர் போட்டிருந்தாரா? அது எவ்வளோ ரூபாயாச்சு சொன்னது யார்? 70 ரூபாய் இப்படி ஏதாவது. அதே போல் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை ஏன் நாங்கள் டீ கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்தால் பெட்ரோல் டீசலுடைய விலை குறைஞ்சிரும்னு சொன்னார். குறைச்சாரா? இதையெல்லாம் போயிட்டு ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனைன்னு நம்பிக்கிட்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அவர் அன்னைக்கு சொன்னாரே இப்போது இப்படி ஆகிவிட்டது, இது ஜனநாயகத்தின் திருக்கோயில் அப்படின்னு. இந்தியாவில் ஒரு மனுஷன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும்போது எல்லாரும் மிதித்து போகிற அந்த படியை முத்தமிட்டார், அப்படியே எல்லாத்துக்கும் புல்லு அடித்து போச்சு, கரெக்டா? அதுக்கு பின்னால் என்ன பண்ணார்? பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதும் 4 முறை நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை அவசர சட்டமாக கொண்டு வந்தார். இதை எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? இப்படியா நீங்கள் ஏராளமாக சொல்லிகிட்டே போக முடியும்? நீங்கள் இப்படி ஒவ்வொரு அம்சத்திலும்
அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நேர் எதிராக நீங்கள் பொருள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். யூனிவர்சல் பிடிஎஸ் தான் எங்களுடைய இலக்கு, அதாவது அனைவருக்குமான பொது விநியோக திட்டம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிஹெச்எச் என்பிஹெச்எச்னு நம்ம ரேஷன் கார்டில் இருக்குது, நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமையற்ற வீடு, வீட்டினுடைய கார்டு இது, முன்னுரிமையான வீட்டின் கார்டு இது. இங்கே உலகத்தில் இவ்வளவு ஒரு அறிவுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை யாராவது எடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. அதாவது என்னன்னா, கிராமப்புறம்னா 75%, நகரப்புறம்னா 50% பேருக்கு கார்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதை டோட்டல் யூனிட்டாக தானே எடுப்பீங்க. ஒரு ஊரில் எல்லாத்துக்கும் 10 ஏக்கர் நிலம் இருந்தால் கூட அந்த ஊரில் வந்து 75% பேருக்கு ரேஷன் கார்டு இங்கே கொடுத்துருவாங்க. புரியுதுல்ல, அது ஒரு ஊரைத்தான் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்படி நீங்கள் எதை எடுத்தீர்கள் என்றாலும், அவர் சொன்னார் நான் வந்து ஏன் மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால், 5 கோடி பேர் உற்பத்தி துறையில் வேலை பார்க்குறாங்க 2016-17 நான் வந்து 2021-22 போகும்போது அதை 10 கோடியாக மாற்ற போகிறேன், அதனால் நான் இதை செய்ய போகிறேன்னு சொன்னாரா? இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு, இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் அவுட்லுக் வந்து ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. அந்த இஷ்யூவில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் செக்டரில் 5 கோடி 10 கோடி ஆகலை, 5 கோடி வேலை வாய்ப்பு என்பது 2.73 கோடி ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப கண்ணீர் வடித்த ஒரு துறை இருக்குது தெரியுமா, பாதுகாப்புத்துறை, எல்லையில் இராணுவ வீரர்கள். எதை கேட்டாலும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த கள்ள நோட்டு செல்லா நோட்டு பிரச்சனை வந்த உடனே என்ன சொன்னாங்க, தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் ஒழிஞ்சிடும், எல்லையில் நம்ம இராணுவ வீரர்கள் கால் கெடுக்க நிற்கிறான், நீ வந்து பேங்க்கில் நிற்க மாட்டியா, அது என்னது? நீங்கள் சொன்னீங்கல்ல ஏற்கனவே கார்த்திக் கோபிநாத்துக்கு, அதாவது உண்மையான இஷ்யூ என்ன, இவ்வளவு நாளும் ஈஸியாக பணம் எடுத்தால் ஏன்டா நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு கேட்டால், எது எல்லையில் இராணுவ வீரர்கள்னு ஆரம்பித்தாங்க. கார்த்திக் கோபிநாத் திருடி பிடிபட்டார், ஏமாற்றி பிடிபட்டாருன்னா இல்லை இந்து கோயிலை கட்டுறதுக்கு வசூலிக்க கூடாதான்னு கேட்குறது, அல்லது இப்படி பண்ணுறவனை நீ ஹராஸ் பண்ணுறாயின்னு சொல்கிறது, இது மாதிரி தான் அவங்க கடந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லையில் இராணுவ வீரர்கள், ஏதோ இராணுவ வீரர்களுக்கு இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுடைய எண்ணிக்கை 1.92 கோடி, இப்போ எவ்வளோ தெரியுமா, 70 லட்சம், 1.20 கோடி பேர் இல்லை. அதனால் நீங்கள் வந்து அவர் கள்ள நோட்டு ஒழிஞ்சிருன்னு சொன்னான்னா நான் என்ன யோசிப்பேன்னா, ஓகே யாரையோ வச்சு யாரோ கள்ள நோட்டில் பெரிய அளவுக்கு ஃப்ளரிஷ் ஆக போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு. சப்கா விகாசன்னு சொன்னான், எல்லாருக்குமான வளர்ச்சி அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரியும், இல்லை இல்லை, கொஞ்சம் பேரை மொட்டை அடித்து 2 பேருக்கோ 3 பேருக்கோ வளர்ச்சி கொண்டு வர போகிறாரு. சரி, மோடி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது 10வது இடத்துல, இந்தியாவில் முதல் 10 பணக்காரர்கள் லிஸ்ட்டில் கூட இல்லாத அதானி இந்தியாவின் முதல் பணக்காரராகவும் மாறிட்டார். உலகத்தின் உலக பணக்காரர்களில் 5வது இடத்துக்கும் 6வது இடத்துக்கும் வந்துட்டார். வேரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அவங்க 14-15 என்ன சம்பளம் வாங்கினாங்களோ ரியல் டேர்ம்ஸில் அது குறைஞ்சிருச்சு. விலைவாசி எங்கள் காலத்தில் உயரவே உயராதுன்னாங்க, 8 வருட காலத்தில் மிக அதிகமான விலைவாசி இந்த காலம் தான். எனவே நீங்கள் ஒன்றை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க, எப்போதுமே அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நேர் எதிராக நடக்கும். இந்த காலத்தில் கட்டாயமாக கள்ள நோட்டு அதிகரிச்சிருக்கு. இப்போ கருப்பு பணத்தை பற்றியெல்லாம் பேசுகிறது இல்லையா, கருப்பு பணம் அதிகரிச்சிருக்கு, தீவிரவாதம் அதிகரிச்சிருக்கு, லஞ்ச ஊழலும் அதிகரிச்சிருக்கு. இவங்க அந்த நாளும் தான் அவங்களுடைய நோக்கம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நேர எதிராக நான் பார்த்த வகையில் கரெக்டு, மோடி கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம்.